அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஈதுக்கும் மறுநாள் வந்து பாசித்துன்னு சொல்லுவோம், அன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம், அதுதான் வந்து இன்றைக்கி வ்ளாகை வந்து போட போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிப் எங்களுக்கு, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரிப்பில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் தான் நம்ம வந்து ஒரு பஸ்ஸோ வேனோ பிடிச்சி எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து போவோம். துபாயில் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பட் ஒரு சேஞ்சுக்கு வந்து நாங்கள் இந்த தடவை வந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டோம், எல்லோரும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் போகலான்னு. காலையில் ஒரு 10:30க்குலாம் பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு. நம்ம பஸ் வந்துருச்சுமே, வரட்டும்டா, இந்த பஸ்ஸில் தானே போகிறோம், இதே பஸ் தாண்டா. அந்த பஸ் போயிருச்சுனே, போகட்டும்டா, இன்னும் ஒரு 50 அடி போயிருக்குமா? போயிருக்கண்ண, வாங்கண்ண. என்னதான் காலையில 10 மணிக்கே பஸ் கிளம்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா குரூப்ல ஆர்டர் போட்டாலும் பஸ் வரத்துக்கே 10:30 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நாங்களாம் பிளேஸ பிடிச்சி அங்க உட்காரு இங்க உட்காருன்னு மாறி மாறி உட்காரத்துக்குள்ள பஸ் கிளம்புறதுக்கே வந்து ஒரு 11 ஆயிடுச்சு. முத நாள் நைட்டே ஃபேமிலி குரூப்பில் டிஸ்கஷன்லாம் பண்ணி பஸ்ஸோட ஃபோட்டோலாம் பந்தாவாக அனுப்பியிருந்தாங்க. கடைசியில் பஸ்ஸை பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து போகிறோமேன்ற ஹாப்பினஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு. இந்த பஸ் மட்டும் இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு 5 காரில் வந்து நாங்கள் எல்லோரும் போயிருப்போம். அந்த 5 காரில் வந்து பெட்ரோல் போடுற ப்ரைஸ் தான் வந்து இந்த பஸ்ஸுக்கும் ஆக போகுது, அதை எல்லாருமே ஷேர் பண்ணி இது பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஈத் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கூட்டம், பார்க்கிங் கூட போட முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது பஸ்னா நம்மளை இறக்கி விட்டுருவாங்க, அந்த அவங்க டிரைவர் பாட்டுக்கும் போய் பார்க்கிங் போட போகிறாங்க, நம்ம பாட்டுக்கும் நம்ம வந்து சுத்த கிளம்பிடலாம். ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணி தான் வந்து நாங்கள் பஸ் எடுத்துருந்தோம். இன்றைக்கி ஃப்ரைடே, ஜும்மா டே. ஸோ நாங்கள் வந்து பிஃபோராகவே வந்து ரீச் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் மஸ்ஜித்துக்கு போகாமல் டைரெக்டாக ஒரு மாலுக்கு போனோம். அந்த மால் வழக்கத்துக்கு மாறாக வந்து காற்று வாங்கிட்டு இருந்துச்சு, வெறும் எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு. சரி எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மஸ்ஜித்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இறங்கினதே. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் கூட வந்தவங்களாம் அங்கங்கன்ட்டு ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க மாலே. பட் நாங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னே ஒரு கஃபே வந்து அங்கே மாட்டுச்சு, வுட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் அது. ஸோ எல்லா கிட்ஸும் நிற்க வச்சு கப்புள்ஸ் கப்புள்ஸாக நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அந்த கெஃபேக்காரன் நினச்சிருப்பான், உள்ளே வந்து ஒரு வாய் தண்ணி குடிக்காமல் எல்லாம் நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை எதுவுமே அவங்க வந்து டிஸ்டர்பே பண்ணல, சரி உள்ளெலாம் வந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த மால் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஃபுஜைரா உள்ள மஸ்ஜித்துக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் ஆக்சுவலி எங்கே போகிறோன்னே சொல்லலை, நாங்கள் வந்து ஃபுஜைரா தான் வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் போனது ஃபுஜைரா மால், இப்போ வந்திருக்கிறது ஃபுஜைரா உள்ள கிராண்ட் மாஸ்க். வெளியிலேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே உள்ள 7 எமிரேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்க் இருக்கும். இது ஃபுஜைராவோட கிராண்ட் மாஸ்க். லாஸ்ட் டைம் என்னோடய மாமிலாம் வந்தப்போ கூட இது கட்டி முடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து இது கட்டி முடிச்சிருக்காங்க போல். இந்த மஸ்ஜித் வந்து ஒரு நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் கொடுத்துச்சு. அங்கே உள்ள அந்த ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லேடிஸ்க்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருந்தாங்க, ரொம்ப டிம் லைட்லாம் போட்டு ஃபுல்லாக உட்டன் டோர்ஸ்லாம் வச்சு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், அது மட்டும்தான் வந்து இருந்துச்சு, பெருசாக இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் வந்து இல்லை. பட் ஜென்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல, 3:30 மேலே தான் வந்து கேர்ள்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் அலோடு உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வரைக்கும் எங்களால் வந்து வெயிட் பண்ண முடியாது. இந்த கிளிப்பிங்ஸ் வந்து என்னோடய அண்ணன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மேலே உள்ள சேன்லேயர் வந்து வீடியோவில் அவ்வளோ சின்னதாக தெரியுது, பட் அங்கே வந்து வாசலில் நின்று பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக பசி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 பார்க்கு வந்து போய் பார்த்தோம், எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிலாக வர இருக்குது, ஏதாவது ஒரு நிழலான பிளேஸ் கிடச்சா நல்லாயிருக்குமேன்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் வந்து மாட்டுச்சு. இப்போது வின்டர்லேருந்து அஃபிஷியலாக சம்மருக்கு வந்தாச்சு, கொஞ்சம் சூடாகவே தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஷேடோவாக கொஞ்சம் காற்றாக இருந்ததுனால உட்காந்து சாப்பிட முடிஞ்சிச்சு. பக்கத்துலேயே பீச்லாம் கூட இருக்குது. நானும் என்னோட அண்ணனோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுஜைராலே வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், வீட்டிலேருந்துலாம் சமைச்சு கொண்டு வரல. பட் என்னோடய மாமி ஃபேமிலி அப்புறம் இன்னும் ஒரு 2 ஃபேமிலி, எங்கள் அம்மாவோட சின்னம்மா பசங்க ஃபேமிலி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 types of பிரியாணி வந்து அங்கே இருந்துச்சு.
எல்லாருமே நல்லா பசி, ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து அங்கேருந்து டைரெக்டாக கொர்ஃபகான் பீச் வந்து போயாச்சு. கொர்ஃபகான் பீச் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சுற்றியும் வந்து மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கிறதுனால வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே அது மட்டும் இல்லை, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஜெட்ஸ்கி, அப்புறம் வந்து பேராசைலிங், அப்புறம் வந்து ஸ்பீட் போட், அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸும் அங்கே வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் போனதும் வந்து கொஞ்சம் லேட் தான். ஸோ போனோடனே வந்து ஏதாவது ஒரு ஸ்பீட் போட் ரைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரமாக வந்து அந்த போட்காரங்கிட்ட வந்து பேரம் பேசிட்டு நின்றுட்டு இருந்ததுலேயே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அந்த போட் ரைடில் பார்த்தீங்கன்னா போனால் ஒரு ஐலாண்டு கூட இருக்கும், அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து டைம் ஆகிட்டதுனால எங்களால் வந்து அந்த ஐலாண்ட்லாம் போக முடியல. ஒரு வழியாக பேரம் பேசி முடித்து ஒரு போட் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க வந்து நிறைய லிமிட்ஸ் வச்சுருக்காங்க. இத்தனை பர்சன் தான் வந்து ஒரு போட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களே வந்து 2 போட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போட்டு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போச்சு. நல்லா நாளாக வந்து என்ஜாய் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்பீட் போட்லாம் போகணுன்னு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா போய் ஃப்ரெண்ட்லேயும் வந்து போய் உட்காந்துட்டேன். ஸோ மூஞ்சிலலாம் வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஐலின் குசேலும் பயப்படவே இல்லை, பயப்படுவாங்களோ என்னமோன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அந்த ரைடு வந்து இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரம் போனாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து திருப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த வேவ்ஸில் வந்து பட்டு பட்டுன்னு தண்ணிலாம் அடிக்குது. போட் வந்து அப்படியே மேலே கீழே வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்குது. நல்லா வந்து ஒரு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு அந்த 10 மினிட்ஸும். இதுதான் வந்து அந்த ஐலாண்ட். இங்கே நிறையா பேர் இறங்கி வந்து குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். பெருசாக மற்றபடி வந்து இங்கே புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து பெருசாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணல இந்த ஐலாண்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட் ரைட் முடிச்சுட்டு பீச்சில் இறங்கியாச்சு. பீச் வரைக்கும் வந்துட்டு பீச்சில் இறங்காட்டி எப்படி, அதுக்காகவே வந்து எக்ஸ்ட்ரா செட் ட்ரெஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தோம். எல்லாருமே இறங்கல, நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் இறங்கி கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துருச்சு. இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. சிம்பிளான பிளேஸ்க்கு தான் போனோம், பட் ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து போகிறப்ப அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மாறிடுது. அப்படி சொந்தமே இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலிஸ் ஆக்கி இந்த மாதிரி போயிட்டு வாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இருக்கிறது ஒரு லைஃப், அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கண்டிப்பாக வேணும்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.